நான் இப்போ பெரியாச்சு எஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டு நான் இங்கே இன்னைக்கெல்லாம் போலீஸ் எல்லாம் போக சொல்லிட்டு ரெண்டு காரில் ஆளுங்க உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே தான் சத்தம் வருது. இதான் இதான் பங்காச்சி வீடுன்னு இங்கே எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கு. இங்கே தான் நிறையா இந்த அமானுஷமான விஷயம்லாம் நடக்குதுன்னு நிறைய சொல்கிறாங்க. போலீஸ் யார்கிட்ட சொல்லியோ யாருமே எதுவுமே கண்டுக்கிறதில்ல. இங்கே உள்ளே ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. அதான் நீங்கள் நானே உள்ளே வந்திருக்கேன். இங்கே இங்கே எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இது யார் கையில் கிடச்சாலும் இதை நீங்கள் தான் வெளியில் சொல்லணும். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இது பண்ணுறான். இந்த மங்காச்சி வீட்டுக்குள்ளே பண்ணுறாங்க. இந்த இடத்துல யாரும் உள்ள வர விடாம இருக்கா. ஏதோ ஐயோ சுமார் 800 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த நிலத்தை பிரபல தொழிலதிபர் லீலா நீலகண்டன் 1984 சொந்தமாக்கிக் கொண்டார். ஊர் மக்களால் பெரியாச்சி என அழைக்கப்படும் லீலா நீலகண்டனின் எஸ்டேட்டை சுற்றி தன் வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டன மக்கள். செல்வாக்கும் அன்பும் பெருகியிருந்த பெரியாச்சிக்கு ஏற்பட்ட முதல் சிக்கல் எஸ்டேட் வளாகத்தில் இருந்த பூர்வீக கோவிலின் ரூபத்தில் வந்தது. எஸ்டேட்டின் பராமரிப்பில் தலைமை வகித்தவர் பெரியாச்சியின் நெருக்கமான உறவினர் மங்கையர்க்கரசி எனப்படும் மங்கா ஆச்சி. மங்கா ஆச்சி தெய்வ நம்பிக்கை என்ற பெயரில் அதீத மூட நம்பிக்கைகளில் மூழ்கியிருந்ததாக எஸ்டேட் வட்டாரம் கூறுகின்றது. பெரியாச்சியின் நலனுக்காக இரகசிய பூஜைகள் அரங்கேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கோயில் அகற்றப்பட்ட சில மாதங்களிலேயே பெரியாச்சி அகால மரணமடைந்தார். அதற்கு பின் அரங்கேறிய திடுக்கிடும் சம்பவங்கள்தான் தமிழகத்தையே உலுக்கியது. 10க்கும் மேற்பட்ட கொலைகள், 20க்கும் மேற்பட்ட எஸ்டேட் ஊழியர்கள் மாயம் என பல மர்மங்கள் தொடர பலத்த பாதுகாப்புடன் எஸ்டேட்டை யாரும் அணுக முடியாத கோட்டையாக மாற்றினார் மங்கா ஆச்சி. இந்நிலையில் திடுக்கிடும் திருப்பமாக உடல் நலக்குறைவால் மங்கா ஆச்சி தலைமறைவாகிவிட்டதாகவும் பின்பு காலமாகிவிட்டதாகவும் செய்திகள் வந்தன. இப்படியாக எஸ்டேட்டின் மர்ம முடிச்சுகள் தொடர்ந்தது. இன்று இடுகாடாக மாறி பல அமானுஷ கதைகளின் கூடாரமாகி உள்ளது பெரியாச்சி எஸ்டேட். ஒருபுறம் அங்கு இறந்த பெரியாச்சியின் விசுவாசிகளின் ஆன்மா எஸ்டேட்டை சூழ்ந்துள்ளார்கள் என்று ஊர் மக்கள் நம்ப, மறுபுறம் பெரியாச்சியின் அளவு மதிப்பில்லாத சொத்துக்களையும் ஆவணங்களையும் பதுக்கவே இந்த எஸ்டேட் பயன்படுத்தப்படுவதாகவும் அதை கைப்பற்றவே சில மர்ம கும்பல்கள் இந்த அமானுஷ கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதாகவும் கூறப்படுகிறது. மாயமானவர்களில் பலர் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் ஆவர். இதில் ஆங்கில ஊடகத்தில் பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் திரு வேணுகோபால் பாஸ்கரனும் அடங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு தரப்பும் காவல்துறையும் மௌனம் சாதிக்க எஸ்டேட்டின் மர்மமான உயிரிழப்புகள் தொடர்கதையாகவே நீடிக்கின்றன.